வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். 11 வகுப்பில் பொதுத் தேர்வு இன்னைக்கு எழுத ஆரம்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வெற்றிகரமாக இந்த தேர்வை நீங்கள் ஜெயிச்சுட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இந்த தேர்வு தான் உங்களுக்கு முதல் பொதுத் தேர்வு அப்படின்னாலும் கூட நீங்கள் அதுக்கு ஓரளவுக்கு தயாராகிருப்பீங்க. ஏன் ஓரளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்பிக்கை விட்டுறதுக்காக தான் இந்த ஓரளவுங்கிற வார்த்தையை சொல்கிறேன். உங்களுக்கு பொதுத் தேர்வு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பம் இருந்துக்கிட்டு இருந்தது. போர்ஷன் என்னவா இருக்கும் இருக்காதுங்கிறது தெரியாமல் இருந்தது. கடைசி நேரத்தில் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகும் 10, 12 வகுப்பு மாணவர்களை விட 11 வகுப்பு மாணவர்கள் தீவிரமாக படிக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி வந்து மிகப்பெரிய அளவில் தான் இருக்க போகுது. தேர்வில் பதட்டம் இல்லாமல் எழுதுங்க, தேர்வுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கங்க, வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கிளம்புங்க. அதே மாதிரி எக்ஸாமில் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம வீடியோவை போட்டிருக்கோம், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எழுத்துப்பிழை, தொடர்பிழை, வாக்கியப்பிழை, இந்த மாதிரியான இலக்கணப்பிழை மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் தெளிவாக எழுதுங்க. ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வரிகளுக்கு இடையே இடைவெளி, வார்த்தைகளுக்கு இடையே இடைவெளிங்கிறத பின்பற்றி எழுதுங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் அடித்து தூள் கிளப்ப போகிறீங்க. நல்லா எக்ஸாம் எழுதுங்க, நல்ல மார்க் எடுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.